மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சந்திராஷ்டமம் மாதம் தோறும் நாம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதிலிருந்து எப்படி வெளிவருதுங்கிறத சொல்லித்தர போறேன். வெண்கடுகு, சிகப்பு மிளகாய், எட்டு மிளகாய் ரெண்டுத்தையும் எடுத்து சுற்றி போட்ட பின்பு நெருப்பில் போட்டுவிட வேண்டும். சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க தாந்திரிக முறைப்படி பரிகாரம் எப்படி செய்யணும்னு தெரிவிக்கிறதுக்காக நம்மோட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோல அந்த ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர், ஒரு தாந்திரிக பரிகாரம். ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றீங்க. உங்ககிட்ட பேச வராரு சாமிஜி, அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காலர். கேட்டுக்கிட்டீங்களா? கனடாக்காரங்க கேட்டீங்களா? யூஎஸ்ஏ காரங்க கேட்டீங்களா? மலேசியா சிங்கப்பூர் கேட்டீங்களா? எல்லாரும் ஃபோன் பண்ணுங்க. என்ன தமிழ்நாட்டிலேருந்தே வந்துட்டே இருக்கு நமக்கு. அப்புறம் என்ன, நம்மெல்லாம் உலக செலிபிரிட்டி இல்லையா? வருவாங்க, இவ்வளோ நிகழ்ச்சி பார்த்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. நம்ம காலை பார்த்தோம். கண்டிப்பா. வணக்கமும் நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்கப்பா, எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? என் பேர் பார்த்திப பாண்டியன். பார்த்திப பாண்டியன் சுவாமிஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. பார்த்திப பாண்டியன் நல்ல தமிழ். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல ஸ்பீச் உங்களது, நல்ல தமிழ் வாசனை தெரிகிறது வெளியே. உங்களுடைய பிறந்த நாள், நேரம், இடம். பிறந்த நாள் 3/12/1980 சுவாமி. நேரம் 2:15 PM சுவாமி. பிறந்த ஊர் சென்னை. சென்னை சென்னை வந்தாச்சு, இன்னும் நாகர்கோவில் கன்னியாகுமரி வரல. சரி. துளாராசி, சித்திர நட்சத்திரம், 3ம் பாதம், மீன லக்னம், 5ல் ராகு, 7ல் குருவும் சனியும், 8ல் சந்திரனும் சுக்கரனும், 9ல் புதனும் சூரியன், 10ல் செவ்வாய். 10ல் செவ்வாய் தான் ருச்சக யோகம்னு பேர். சனி தசை 23 டிசம்பர் 2017 2036 வரைக்கும், அதில் புதன் புக்தி வந்து 26/12/2020 5 செப்டம்பர் 2023 வரைக்கும் இருக்கு. ஒரு குரு பலம் பா, குரு 7ல் குரு பிரமாணம். துளாராசி, துளாராசினா இப்போ 5ல் யோக குருவாக இருப்பார். நல்லா இருக்கு. வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நீங்கள். ஆமாம் சாமி. சனி பலமாக இருக்கா, பிரச்சனையே மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பீங்க. எங்கே மிலிட்ரியில் இருக்கீங்களா, என்னவாக இருக்கீங்க சாமி? ஏதாவது ஒரு அடுத்தவனுக்கு சொல்லித்தர்ற ஒரு இடத்துல, ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் டீமில், அல்லது ஒரு மாஸ்டர் அந்த மாதிரி சம்திங். ஆமாம் சாமி, ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆ பார்த்தீங்களா? ஆமாம், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பாராட்டணும். என்ன ஆசிரியர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும், கரெக்டா? அதே தான் சாமி, அதே தான் சாமி, அதான் கேட்கலான்ட்டு கால் பண்ணேன். ஆமாம், இது வந்து இப்போது 2021 ஸ்லோகனே என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நேர்மையார் புழைச்சிக்கோ அப்படி சொல்லுவாங்க, நேர்மையாக இருந்தால் தான் புழைச்சிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம நேர்மையாக இருக்கவங்களை பார்த்தா விசித்திரமாக பார்க்குறாங்க. ஈஸி டீ டோட்டலர் அப்படிங்கிறாங்க. டீ டோட்டலராக இருக்கிறது பெருமை தானே, அப்படி தானே இருக்கணும், குடிக்கிறது தப்பு தானே. ஆனால் இப்போ டீ டோட்டலில் நம்ம என்னமோ ஒரு ஒரு விசித்திரமாக பார்க்குறோம், ஒரு எதுலேயுமே கலந்துக்க மாட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி லஞ்சம் வாங்காதவங்களை பார்த்தா இப்போ நமக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. ஸ்ட்ரிக்டாக ஒரு வேற்று கிரகவாசியை பார்க்குறோம், வேற்று கிரகவாசி பார்க்குற மாதிரி பார்க்குறோம். ஸோ என்ன ஆசிரியராக இருக்குங்க, என்னாச்சு சார், ஏன்னா ஏன் இவ்வளோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் சாமி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், எடுக்க இருக்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க சாமி ஒரு ஸ்கூலாக. என்ன விஷயம்னா, தசா புக்தி அந்த மாதிரி சனி தசை போயிட்டு இருக்கு 2030, புதன் புக்தி உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத புக்தி, சரியா? மீனராசிக்கு 7 புதனை மாதிரி ஒரு பாதகாதிபதி யாரும் கிடையாது. அதே மாதிரி
நாம் யாரை குரு பகவானே என்று அழைக்கிறோமோ, கன்னியா லக்னத்துக்காரங்களை கேளுங்க, குருவை மாதிரி ஒரு மோசமான ஆள் யாரும் கிடையாது. மிதுன லக்னத்துக்காரங்களை கேளுங்க. அந்த மாதிரி புதனுடைய பீரியட் 2024 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 2023 வரைக்கும், 23 செப்டம்பர் வரைக்கும் அது தாண்டனா சரியாகும். சரியா? நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, சித்தர் வழிபாடு, பாபா வழிபாடு போன்ற குருமார்கள் வழிபாடு எல்லாம் ஏற்றுக்கோங்க. சரியா? அவங்களுடைய போட்டோஸ் வாங்கி வழிபடுறது, அது மாதிரிலாம் சித்தர்கள், பாபா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சரியா? நமக்கு குரு ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்க போட்டோ. சரியா? உங்களுக்கு குரு ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்க போட்டோ வச்சு வழிபடுங்க. யாரை வச்சு வழிபட போறீங்க? ஆலங்குடி குரு பகவான போய் வணங்கணும். திட்டையில இருக்க குரு பகவான், அல்லது சென்னையில இருக்க திருவள்ளுவதாயம் குரு பகவான போய் வணங்கணும். படித்த ஆசிரியர்களிடம் சென்று அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். உயர்கல்வி போன்ற கல்லூரி ஆசிரியர் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். கவலைப்படாதீங்க, அவனு ரெண்டு மூணு வருஷம் அப்படி தான் இருக்கும். மற்றபடி உங்கள் லைஃப் வந்து அடுத்த வருஷம் வேறு மாதிரி செட்டில் ஆகிடும். ஏன்னா குரு ஐந்தாம் இடத்துல. நன்றி சாமி, நன்றி சாமி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சாமிஜி. முன்னெல்லாம் கண்டிப்பான ஆசிரியரை பார்த்தா மாணவர் பயப்படுவாங்க, இப்போ அந்த கண்டிப்பான ஆசிரியர்களே பயப்படுற நிலைமையில இருக்காங்க, அந்த நிலைமையில இருக்கோம் நம்ம. ஆமாம், உண்மைதான். சரி, நம்ம இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பார்த்துக்கோம் சார். இன்றைய தாந்திரிக பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வார்த்தைங்க. எல்லா நாளும் பயப்படுற வார்த்தை சந்திராஷ்டமம். ஏன் அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு ஐயோ, இன்றைக்கி நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பயப்படுறோம். உங்கள் நம்மளில் எத்தனை பேருக்கு சந்திரனை பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கிட்டோம். சந்திரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாகவே சந்திரன் வந்து 8லேயோ 12லேயோ 6லேயோ மறைஞ்சிருக்கிறவங்கள சந்திரன் பெருசாக அட்டாக் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி மறைஞ்சதால். உங்கள் வீட்டில் பால் கெட்டு போச்சு, தயிர் திரிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு, அதாவது சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு அப்படி ஆயிடுதுன்னா உங்களை சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாதுன்னு அர்த்தம். நீங்கள் வாண்டடாக போய் கெடுத்து விடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. மேபி அப்படி பண்ணினாலும் உங்களை சந்திராஷ்டமத்தால் ஒன்றும் ஆகாது. அன்று சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து ஜலசாந்தி, அதாவது கடற்கரைகளுக்கு சென்றோ திதி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணாலோ, அல்லது ஏரிகளை தூர்வாரும் ஆக்டிவிட்டீஸு, ஆறுகளை தூய்மைப்படுத்தும் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினாலும் பெரிய, ஏன்னா சந்திரன் ஜலகாரகன். அது மாதிரி நீர், நாய், இதில் ரோட்டில் போகிற மாடு, இதுக்கெல்லாம் வந்து தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா சந்திராஷ்டமம் பண்ண. சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு உங்கள் ஃபோட்டோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடணும். சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் எனக்கு சந்திராஷ்டமம் வந்துருச்சு, சந்திராஷ்டமம் வந்துருச்சுன்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகுனா, அது ஒரு திருஷ்டியாக அவங்க மேலே போடும், இவருக்கு சந்திராஷ்டமம் வந்துருச்சுங்கிறதே. நம்ம மக்களுக்கு எது சொன்னாலும் திருஷ்டி தான். இவனுங்க நல்லா இருந்தால் மட்டும் இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. நம்ம ஊரில் நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும், அவ்வளோதான், ரெண்டு நாளுக்கு உங்களுக்கு ஜுரம் வந்துடும். ஏன்னா நம்ம மக்கள் அவ்வளவும் நல்லவங்க. அதனால் இவங்கள்ட்ட நான் சந்திராஷ்டமம் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்கள், அதுக்கும் இவங்க கண்ணு வைப்பாங்க. அதனால் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு என்னெல்லாம் சந்திராஷ்டமத்தில் வேறு நல்லா இருக்குது, சந்திராஷ்டமம் மட்டும்தான் பிரச்சனையாக கிடையாது. எந்த ஒரு கிரகமும் ஒன்றில் இருந்தாலோ, மூன்று, அதாவது சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 8, 12 இருந்தால் எல்லா கிரகத்துக்கும் ப்ராப்ளம். உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசி, உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசி, உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசி, உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசி, இது யார் எது வந்தாலும் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படும். என்ன குறிச்சி, நீங்கள் 4 சொல்லிட்டீங்க, 3, 6, 8, 12, சந்திரனுக்கு ஒரு அலைவு நேரம் என்பது 2.5 நாள், ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு. அப்போ 4, 2.5 மாசத்தில் 10 நாள் இப்படி தான் சுற்றுவேனா? கண்டிப்பாக அப்படி தான் சுற்றுவீங்க. ஒன்று அடிஷனலாக இன்னொன்று சேர்த்துக்குங்க, சந்திரன் ராசியில் இருந்தால் நீங்கள் மற்றவங்களை உங்கள் வார்த்தைகளால் புண்படுத்துவீங்க. சந்திரன் 8 இருந்தால் மற்றவர்கள் அவர்கள் வார்த்தைகளால் உங்களை புண்படுத்துவார்கள். ஸோ சந்திரன் ராசியில் வரனால், இன்றைக்கி மீனராசியா, இன்றைக்கி மீனராசினா கண்டிப்பாக நீ கத்த போகிறீங்கன்னு அர்த்தம், இன்றைக்கே அல்லது நாளைக்கு மீனராசி முடிகிறதுக்குள்ளே. ஆக சந்திராஷ்டமத்தை எப்படி சரி செய்வது? வெள்ளை நிறை உடைகள் அணிந்து கொள்ள வேண்டும், பால் தயிர் தானம் செய்ய வேண்டும், கோயில்களுக்கு பாலபிஷேகம் கொடுப்பது, சந்திரனோட அதிதேவதை பார்வதி. ஸோ அம்பாளுக்கு நீங்கள் வந்து பாலபிஷேகம் பண்ணுறது பெஸ்ட்டு. அம்பாள் கோயிலுக்கு பால் வாங்கி தரலாம், அரிசி வாங்கி தரலாம். சிறப்பு சாமிஜி, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம கூட இருக்கவங்களுக்கு யாருக்குன்னா சந்திராஷ்டமம் வந்தால் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும், யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்த 3 பேர் அவரை நினச்சி வருத்தப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம டீமாக இருக்கும். அந்த டீமில் ஒருத்தர் வந்து லூஸ் ஆகிட்டார் இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு வச்சுக்கோங்க, அந்த டீமே அவரால் பாதிக்கப்படுது இல்லையா? அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதனால் சந்திராஷ்டமத்தை சரி செய்ய முடியும், மனப்பக்குவம் வேண்டும். சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரே விரதம் அமைதியாக இருக்கும், மௌன விரதம், பேசவே பேசாதீங்க. சிறப்பு சாமிஜி. ஆமாம், தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். என்னோட தம்பி பிரவீனும் நெறியாளராய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கலக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு இருக்கும். இனி உங்களுக்கு நல்ல நேரம் தான். கீழே போயிட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. விஷ்ணுமாயா பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம். 48 நாள் பூஜை பண்ணி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஒரு யந்திரம் ஒன்று ரெடி பண்ணி தரோம். அதை நீங்கள் வீட்டில் வச்சு 48 நாள் வழிபட்டீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்ந்து விடும். விஷ்ணுமாயா பூஜை பண்ணிக்கிறவங்க தனியாக ஃபோன் பண்ணுங்கள். எங்கிட்ட பர்சனலாக நல்ல நேரம் வந்துருச்சாலியான்னு செக் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், நான் சொன்னால் நடக்கும் நம்புங்க. உங்களுக்கு இனி நல்ல நேரம் வந்தாச்சு. நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.